ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து டபுள் எக்ஸ்போஷன் எஃபெக்ட் எப்படி நாங்கள் ஒரு இமேஜுக்கு இமேஜோட கம்பைன் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது யூஸ்வலி அந்த எஃபெக்ட் வந்து ஒரு இமேஜுடைய இல்லைனா ஒரு ஆளுடைய போர்ட்ரேட் இமேஜுக்கு இல்லைனா மூவி போஸ்டர் செய்கிறது தான் நிறையவே பயன்படுத்துவாங்க. அதை நான் உங்களுக்கு இந்த இமேஜ் வச்சு எப்படி பண்ண போகிறேன்னு தான் நான் உங்களுக்கு இப்போது காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த இமேஜில் இந்த ஆப்ஜெக்டை அப்படின்னா இந்த போயை நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா செலெக்ஷன் டூல், குயிக் செலெக்ஷன் டூல் வச்சு நான் இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இது செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாட்டி என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் ஆல்ரெடி இதை தான் சொல்லி தந்திருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புது டாக்குமெண்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபைல் போய் நியூ போங்க, அதில் பிக்சல் செலக்ட் பண்ணிவிட்டு விட் அண்ட் ஹெயிட் 1600 ரெண்டுமே கொடுத்துட்டு ரெசொல்யூஷன் 150 கொடுத்துட்டு ஓகே. இப்போ நான் இந்த இமேஜை இந்த புது டாக்குமெண்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன். அதுக்கு எடிட் போய் காப்பி இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட். ஓகே, இமேஜிங் வந்தாச்சு. இப்போது இந்த இமேஜை நான் கொஞ்சம் பெருசாக்க போகிறேன், அப்படின்னு நான் ஸ்கேல் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் எடிட்டில் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லைனா கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு செய்கிறப்போ ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் பண்ணுங்கள். நான் இந்த அளவு மாதிரி வச்சுக்கிறேன். என்டர் பண்ணால் ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்டர் மாதிரி இந்த அளவில் நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஒரு லேயர் மாஸ்க் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறதுன்னா ஃபஸ்ட் இந்த லேயர் 1 இருக்குது, அங்கேன்னு உங்கள் மொய்ஸ் பவுண்டரை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் கொடுங்க, அப்போ அந்த இமேஜ் அப்படியே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே ரைட் பாட்டம் கார்னரில் இருக்குது ஹெட் லேயர் மாஸ்க், நான் லேயர் மாஸ்க் கொண்டு கொடுத்துட்டேன். அப்போ இப்படி ஒரு மாஸ்க் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது இதில் ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் அண்ட் ப்ரெஸ் ஓகே. டூப்ளிகேட் லேயர் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா இதுக்கு ஒரு ஃபில்டர் கொடுக்கணும். ஃபில்டர் கொடுக்கறதுக்கு இங்கே ஃபில்டரில் அதன் இருக்குது, அதில் ஹை பாஸ்னு இருக்குது. ஹை பாஸ்னு சொல்கிற இந்த ஃபில்டர் தான் நாங்கள் இங்கே கொடுக்க போகிறோம். ஹை பாஸ் கிளிக் பண்ணியாச்சு. அதில் ரேடியஸ் வந்து 8 pixels வச்சுட்டு ஓகே பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இங்கே மோட் இருக்குது, மோட் நீங்கள் ஓவர்லேன்னு சொல்லி மாற்றிக்கணும். ஓகே, இப்போ என்ன டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலோட ப்ளஸ் இது ஓவலே கொடுக்காம இருக்கு, இது ஓவலே கொடுத்தது. ஸோ நல்ல எஃபெக்ட் ஒன்று வந்திருக்கு. நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இப்போ தான் எங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நாங்கள் இன்ஸ்டர்ட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் போடலாம். நான் இங்கே ரெண்டு டெக்ஸ்ட் நான் இப்போ டைப் பண்ணுறேன்.
கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கங்க. ஸ்கேல் பண்ணுறதுக்கு எடிட்டில் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லைனா கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஸ்கேல் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடைய ஓகே நான் இந்தளவு மாதிரி வச்சுக்கிறேன். பண்ணிட்டீங்கன்னா என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் உங்களுக்கு இங்கே சூஸ் பண்ணலாம் லேயர், அதையும் கண்ட்ரோல் டி எடிட்டில் போய் ஃப்ரான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அதையும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஸ்கேல் பண்ணுறேன். இந்த அளவில் மாதிரி நான் வைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்டோடைய கலரை ஒயிட்டுக்கு மாற்றணும். அதுக்கு நான் இங்கே டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கலர் இருக்குது நான் ஒயிட் கொடுக்குறேன். சேம் ஏஸ் மற்ற டெக்ஸ்ட்டுக்கும் நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரெண்டும் ஒயிட் கலர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெண்டு டெக்ஸ்டிலேயும் ஒரு டூப்ளிகேட் எடுக்கணும். அது எப்படி அது செய்யறதுன்னா ஷிஃப்ட்டை நீங்கள் ரெண்டு டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிங்க, இப்போ ரெண்டு டெக்ஸ்ட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர்ஸ் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா சரி. இப்போ நீங்கள் புதுசாக டூப்ளிகேட் பண்ண ரெண்டு டெக்ஸ்ட்டையும் நீங்கள் பிளாக் கலருக்கு மாற்றிக்கணும். அது எப்படி மாற்றுறதுன்னா சேம் ஏஸ் பிஃபோர் முன்ன மாதிரியே டெக்ஸ்ட் டூலில் ஒயிட் இருக்குது, பிளாக் கொடுத்தாச்சு. அதையும் நெக்ஸ்ட் இமேஜ் சாரி நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே அஞ்சு டெக்ஸ்ட் இருக்குது, அஞ்சையும் வந்து நீங்கள் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கணும். அது எப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட் லேயர் இருக்குது, நாங்கள் ஓவர்லே கொடுத்த லேயர் அதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். அதே மாதிரி இந்த லேயர் இந்த லேயர் இந்த லேயருக்கு கொடுக்கறது முத டெக்ஸ்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ரிஜிஸ்டரைஸ் லேயர் பண்ணணும். அப்படின்னா எடிட் பண்ண இயலாத மாதிரி இருக்கிறதுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னா நாலு டெக்ஸ்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4 செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். பெயிண்ட் ரிஜிஸ்டரைஸ் லேயர் இருக்குது, ரிஜிஸ்டரைஸ் டைப் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொடுங்க கிளிப்பிங் மாஸ்க், கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க், அகெயின் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க், கிளிப்பிங் மாஸ்க் அண்ட் கிளிப்பிங் மாஸ்க். ஓகே, இப்போ நீங்கள் பிளாக்குக்கு மாற்றின ரெண்டு டெக்ஸ்ட்டையும் நீங்கள் கீழே கொண்டு வரணும். இப்போ கொஞ்சம் எஃபெக்ட் வந்திருக்கு, நாங்கள் இன்னும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். மற்றது நாங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ தான் நாங்கள் எக்ஸ்போஷர் இமேஜை பேக்ரவுண்டில் போடணும். அதுக்கு நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, அது வந்திருக்கு, ரொம்ப பெருசாக இருக்குது. நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோலோட மைனஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரோலோட டி கொடுத்தா அந்த இமேஜ்ட சைஸை ஸ்கேல் பண்ணணும். சேம் எஸ் பிஃபோர் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஸ்கேல் பண்ணுறேன். இந்த அளவு மாதிரி வச்சுக்கிறேன், என்டர் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த லேயரை டொப்லேயே வைக்கணும். இங்க வச்சதுக்கப்புறம் ஆப்ஷன் இருக்கு, அதில் லைட்டன் இல்லைனா ஸ்க்ரீன் ரெண்டில் எதுவும் ஓகே. நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ்போஷர் எஃபெக்ட் வந்திருக்கு, அதுவும் டபுள் எக்ஸ்போஷர். உங்களுக்கு ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே நான் இது மாதிரி வைக்கிறேன். ஓகே ஓகே இப்போ இதோட கலர் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் கர்வ்ஸில் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே என்ன அதோட லெவல்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதில் இஷ்யூஸ் இல்லை. ஓகே ஆல்மோஸ்ட் டன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது, அது உங்களுக்கு நான் அன்லாக் பண்ணுறதுக்கு நான் இந்த லாக் பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக், பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் போய் கலர் ஓவர்லேன்னு இருக்குது. இதில் உங்களுக்கு தீம் கலர், உங்களோட எந்த தீமோ அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் சூஸ் பண்ணலாம். அதில் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வேணுமா இங்கே ப்ளூ கலரில் மாதிரி இருக்குது, அப்போது இதே மாதிரி ப்ளூவில் வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு ஸ்லைட் க்ரே கலர் ஒன்று நான் யூஸ் பண்ணுறேன். Like this, இது மாதிரி. ஓகே ஓகே பண்ணுறேன். செம்மையாக இருக்கு இந்த எஃபெக்ட். நாங்கள் எல்லாலையும் சேர்த்து கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு எடுப்போம். அதுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லா லேயரையும் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஏரோ டூலால் மூவ் பண்ணலாம். ஓகே அதே மாதிரி டெக்ஸ்டையும் நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். நீங்கள் மூவ் பண்ணுறப்போ நீங்கள் டூப்ளிகேட் பண்ண 4 டெக்ஸ்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரெண்டு மட்டும் மூவ் பண்ணால் அதனுடைய ஷேப் போயிடும். அதனால் நீங்கள் கட்டாயம் 4 டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுங்கள். ஓகே இதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கணுன்னா இரேசர் டூல் இருக்குது. இரேசர் டூலில் இந்த மாதிரியான ப்ளஷ் இருக்குது. நான் இந்த ப்ளஷை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு லைட்டாக டயமீட்டரில் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான மாதிரி லைட்டாக எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இந்த லேயர் 0 இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டில் தான் நாங்கள் இந்த இரேசர் டூலை யூஸ் பண்ணணும். க்ரியேட்டிவாக வந்திருக்கு. உங்களுக்கும் தேவையான மாதிரி மை போர்ட்ரேட் ஒன்று வச்சு டபுள் எக்ஸ்போஷர் பண்ணலாம். ஓகே பர்ஃபெக்ட். நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இமேஜ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாட்டி நான் எப்படி பண்ணியிருக்கேன் பண்ணணும்னு சொல்லி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள், நான் 4 மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது தான் இப்போ நாங்கள் டிசைன் பண்ண கம்பைன் டபுள் எக்ஸ்போஷர். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பேஜுக்கு. மற்ற வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.